த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு பாலின் கொள்முதல் மற்றும் விற்பனை விலையை அதிகரிச்சிருக்காங்க. இந்த பாலின் விலை உயர்வு எங்களை ரொம்பவே பாதிக்கும்னு பொதுமக்கள் தங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு எந்த அளவுக்கு பாலின் விலையை உயர்த்திருக்குங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். முன்பெல்லாம் அடிக்கடி பால் பொருட்களோட விலை உயரும், முறையான விலையை தரலன்னு பால் உற்பத்தியாளர்கள் எல்லாருமே பாலை ரோட்ல ஊத்தி போராட்டம்லாம் நடத்துவாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு பாலின் கொள்முதல் மற்றும் விற்பனை விலை ரெண்டையுமே உயர்த்தியிருக்காங்க தமிழக அரசு. முழுமையான விலை பட்டியலை நேற்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று, ஆவின் சேர்மன் கே காமராஜ் அவர்கள் அறிவிச்சு வச்சாரு. இது இன்று இருந்து அமல்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாலின் விலை எல்லாமே இன்றிலிருந்து அதிகமா விற்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. பசும்பாலோட கொள்முதல் விலை ரூபாய் 4 அதிகரிக்கப்பட்டு 32 ரூபாய்க்கு வழங்கப்படும்னோ, எருமை பாலோட கொள்முதல் விலை ரூபாய் 6 அதிகரிக்கப்பட்டு 41 ரூபாய்க்கு வழங்கப்படும்னோ அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ஆவின் பால் லிட்டருக்கு 6 ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இந்த புதிய விலையின்படி நீல நிற பாக்கெட்ல வர்ற ஆவின் பால் எல்லாமே 37 ரூபாய்க்கு தான் விற்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அது 43 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கு. அதே மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்துல வர ஆவின் பால் பாக்கெட் எல்லாமே 34 ரூபாயில தான் விற்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு, இப்ப அது 40 ரூபாயா உயர்ந்திருக்கு. அதே மாதிரி பச்சை நிற பால் பாக்கெட் எல்லாமே 41 ரூபாய்க்கு தான் விற்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு, இப்போ அது 47 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் எல்லாமே 44 ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருந்துச்சு, இப்ப அது 51 ரூபாயா உயர்ந்திருக்கு. பாலின் கொள்முதல் விலை அதிகரிச்சதுனாலதான் பாலோட விற்பனை விலையும் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாலின் வழியா வர்ற தயிர், மோர், பன்னீர், சீஸ், நெய், வெண்ணெய்ங்கிற போன்ற எல்லா பொருட்களோட விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற அச்சமும் பொதுமக்கள் மத்தியில இருக்குது. இது மட்டும் இல்லாம பாலின் வழியா தயாரிக்கிற உணவுப் பொருட்களோட விலை கூட அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. தமிழக அரசோட இந்த அறிவிப்புக்கு பொதுமக்கள் மட்டும் இல்லாம பல அரசியல் தலைவர்களும் தங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் மு க ஸ்டாலின், தினகரன், கனிமொழி உள்ளிட்டோர் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. உடனடியா இந்த பாலின் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும்னு அரசாங்கத்திடம் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. 2014 ஜெயலலிதா ஆட்சியின் போது லிட்டருக்கு 10 ரூபாய் வரைக்கும் பாலின் விலை உயர்வு ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஆவினோட பிரதான சந்தை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 12 லட்சம் லிட்டர் பால் ஒரு நாளைக்கு சென்னையில விற்பனை செய்யப்படுது. ஆவின் பால் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு பாலோட எம்ஆர்பி ரேட்ல இருந்து 3 ரூபாய் குறைக்கப்பட்டதா விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா கூட பெரும்பாலான மக்களுக்கு இந்த பாலினோட விலை உயர்வு கொஞ்சம் கூடுதல் சுமையைதான் ஏற்படுத்தும். இந்நிலையில பால் விலை உயர்வுக்கு சென்னையில இருக்க பெண்கள் எல்லாருமே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாலோட இந்த விலை உயர்வு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னோ, இந்த விலை உயர்வை உடனே திரும்ப பெற்றுக்கணும் அப்படின்னும் அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. பால் வாங்க முடியாத நிலையில 1.5 லிட்டர் பால் வாங்கி அதுல அதிகமா தண்ணியை ஊத்தி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்னு வேதனையா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 6 ரூபாய் இந்த மாதிரி உயர்த்திருக்கனால இது எங்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாம தேநீர் கடைக்காரர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கடையில வந்து டீ குடிக்கிறவங்களுக்கு நாங்க இவ்வளோன்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி நாங்க டீ கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப நீங்க பாலோட ரேட்டை அதிகப்படுத்தினீங்கன்னா நாங்க அந்த டீயோட ரேட்டை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும், இதனால கடைக்கு வர வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை எங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு அவங்களும் இந்த விலை உயர்வை எதிர்த்து பேசியிருக்காங்க. நம்மளோட அன்றாட வாழ்வுல நீங்காத அங்கமா மாறி இருக்க உணவுப் பொருட்கள்னா அது டீ, காஃபி, பால் தான். பெரியவங்களை விட குழந்தைங்களோட ஊட்டச்சத்து குறைபாட சரி செய்வதுல மிக முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கிறது பால் தான். ஆனா இந்த மாதிரி தமிழக அரசு பாலோட விலை உயர்வை அதிகப்படுத்திருக்கிறது கண்டனத்துக்குரியதுனோ, இதை உடனே திரும்ப பெறணுங்கிறதா மக்களோட கோரிக்கையா இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.